எனவே இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியான உங்களுக்கு இந்த குரு வக்கரகதி பயிற்சி என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி தாங்க பார்க்கப் போகின்றோம் வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய செயலைத்தான் வக்ரம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க அப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாங்க இந்த குரு வக்ர இயக்கம் என்பது கும்பம் மற்றும் மகரம் ஆகிய இரண்டு ராசிகள்லையுமே வக்ரம் பெறுகின்றார் இந்த காலம் துலாம் ராசியான உங்களுக்கு ஒரு இனிய காலமாகவே இருக்குங்க எதை செய்தாலும் அதில் வெற்றியே கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கின்றதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அது வலிமை இழக்கும் இந்த நேரம் வளர்ச்சி கூடுதலாக இருக்குங்க உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களின் அனுகூலத்தோடு வருங்காலத்தை நலமாக்கிக் கொள்வீர்கள் பணிபுரியும் இடத்திலிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுங்க உங்களுடைய எதிரிகள் அனைத்தும் விலகிவிடுவார்கள் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் பகைகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த அதிசார குரு வக்கர பயிற்சியே இருக்கின்றது தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க உங்களுடைய பொருளாதாரம் மேலும் பெருகுங்க மறைமுக பகை மாறும் தொழில் செய்யுமிடம் வாடகை செலுத்தும் இடமாக இருந்தால் அதை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சி ஏற்படுங்க திருமண தடையாகலும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி என்பது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நிகழ்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் கிடைக்க வருகின்றதுங்க ஜூன் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பதினான்கு வரை குரு வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்திலும் பிறகு செப்டம்பர் பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டு வரை நான்காம் இடத்திலும் பயணம் செய்கின்றார் இதனால் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க சுய நன்றாக இருக்கும் புதியதாக நீங்கள் முதலீடு செய்தாலும் அதில் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியே கிடைக்குங்க ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவங்களுக்கும் பல வகையான கஷ்டங்கள் மற்றும் நஷ்டங்கள் என இரண்டு ஆண்டுகளாக சந்தித்திருப்பீங்க அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகிவிடுங்க உங்களுடைய கஷ்டங்களை போக்கும் வகையில் இந்த அதிசார குரு வக்கர பயிற்சி அமைந்திருக்கின்றது இந்த வக்கர பயிற்சி என்பது சுபக்கிரகமாக இருக்கக்கூடியது அசுப பலன்களையும் அசுப கிரகமாக இருப்பது சுப பலன்களையும் மாறி கொடுக்கக்கூடியதுங்க ஆனால் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் வகையில் இந்த பயிற்சி அமைந்திருக்கின்றது உங்கள் தொழிலிருந்த போட்டி பொறாமை அனைத்தும் விலகுங்க நல்ல வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் விரிவாக்கம் செய்வீங்க அதற்கான அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்க வருகின்றதுங்க அதே போல் நீங்கள் புதியதாக வேலையில் சேர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் அரசாங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்குங்க அதிகார பதவி தானாக கிடைக்கும் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேருங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டும் விதத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களுடைய சகோதரத்துவம் ஒற்றுமை மேம்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தங்களுடைய துணையை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே போல சுற்றுலா சென்றுவதற்கான வாய்ப்பும் கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் யாவும் கை கொடுக்குங்க கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு மேன்மை அடையும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பிள்ளைகளுடைய கல்வியின் வளர்ச்சி மேம்படும் ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அனைத்தும் உங்களுடைய விருப்பப்படி கிடைக்குங்க இந்த காலத்தில் ஐந்தும் ஒன்பதும் மிஞ்சும் பலன் தரும் என்பதால் இக்காலத்தில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கும்பகுருவின் ஆதிக்க காலத்தில் பொன் பொருட்கள் சேருங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலுங்க உங்களுக்கான பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூல தகவல் வந்து சேரும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க வசதிகள் பெருகும் நேரமாக அமையும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் கரைந்த சேமிப்புகளை நீங்கள் ஈடுகட்டுவீங்க உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் ஆவார் அவரது சஞ்சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கோ உங்கள் பிறந்தவர்களுக்கோ திருமண வாய்ப்பு கொடுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தனவரவு தாராளமாக வந்து சேரும் எனவே எந்த காரியத்தை செய்ய நினைக்கிறீர்களோ அதை இந்த நேரத்தில் உங்களால் செய்ய இயலுங்க கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு திருப்தி தரும் உதாசீனப்படுத்தி விலகி சென்ற உறவினர்கள் ஓடி வந்து ஒட்டி கொள்வர் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் இடத்தில் வேலை செய்ய முயற்சி செய்வீங்க நட்பால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன் பகவான் அதாவது லாபாதிபதி அவருடைய சஞ்சாரத்தினால் குரு வலம் வரும் பொழுது தொழில லாபம் இரு மடங்காக உயருங்க தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க கிளை தொழில் தொடங்கும் முயற்சிகள் ஒரு சில ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் தேடி வருங்க இருப்பினும் உரிய காலத்தில் நிறைவேற்ற முடியுமா என ஆராய்ந்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க மூத்த சகோதரத்தோட இணக்கம் ஏற்படும் கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாங்க பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி முற்படுவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல் உங்களுக்கு சுப விரயங்களும் இருக்குங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளாக வாங்க சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க உங்களுடைய மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுங்க உங்களுடைய புகழ் உச்சிக்கு செல்லும் வக்கரநிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கின்றதுங்க பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்கரநிலை அப்படி ஏற்படுகின்றதுங்க எல்லா கிரகங்களுமே அதன் பாதையில் முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றன இருந்தாலும் வக்கரநிலையை நாம் அறிவியல்படி பார்க்கும்போது நாம் தினமும் சூரியன் உதயமாகவும் மறைவதையும் பார்க்கின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் சூரியன் ஒரே தான் இருக்கின்றது இருப்பதால் தான் சூரிய உதயம் மறைவு என நிகழ்கின்றதுங்க இப்படி வக்கரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும் அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன் கொடுப்பதும் அல்லது எந்த பலனும் தராமல் போதல் போன்ற நிகழ்வும் அசுபக்கிரகம் நல்ல பலன்கள் தரக்கூடிய நிலை கூட உருவாகுங்க இதில் ராகுகேது நிலக்கிரகங்களுக்கு மட்டும் வக்கரக்கதியை தவிர நேர்கதியே கிடையாது அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கும் வக்கரகதி கிடையாதுங்க வக்கரகதி என்பது ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டுமே நிகழ்கின்றது குரு செவ்வாய் சனி கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் சூரியன் வரும்போது வக்கரகதி நிலை ஏற்படுகின்றது அதோடு அந்த கிரகத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் வரும்போது அதிவக்கரமும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது நிலை முடிந்து நேர்கதி அடைகின்றது கிரகங்களின் சுற்றும் வேகம் அடிப்படையில் ஒவ்வொரு வக்கரகதிக்கான காலமும் குறிப்பிடப்படுகின்றது அப்படி இருக்க இந்த அதிசார குரு வக்கர பயிற்சி என்பது ஜூன் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நூத்தி இருபது நாட்கள் அதிசார குரு வக்கர பயிற்சி நிகழ்கின்றதுங்க எனவே ஒவ்வொரு ராசினருக்குமே நூற்றி இருபது நாட்களும் இந்த அதிசார குரு வக்கர பேச்சினால் அவர்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கிரகங்களின் கிரகங்களின்படியும் இந்த குரு வக்ர படியும் சுபமான பலன்களே வருகின்றதுங்க அதாவது யோகமான பலன்களே கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க ஆனால் இவை அனைத்துமே பொது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி இவை மாறுபடலாங்க மேலும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வதனால் உங்களுக்கு சிறந்த பலன்களே மேலும் கிடைக்குங்க எனவே இன்றைக்கு நாம நூற்றி இருபது நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்த்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ